ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இன்லாஸ் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பெங்களூரில் செம்ம மழை, செம்ம குளிர், தாங்கவே முடியல. அதனால தான் ஸ்வெட்டர்லாம் போட்டு கிளம்பியாச்சு. நீங்களும் ரெடியா? புல்லோவர் போட்டுக்கோங்க. சரி, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. காரில் போகலாம். ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது, பட் எந்த அளவுக்கு முடியுன்றது தெரியல. ஏன்னா செம்மையாக மழை பெஞ்சிட்டே இருக்க ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. காலையிலேருந்து பார்த்துட்ருக்கோம், கொஞ்சமாவது மழை நிற்குமான்னு, நிற்கவே மாட்டேங்குது. கால் இவளுக்கு பர்த்டே வருது, அந்த ஷாப்பிங் தான். இந்த மழையில் எங்கே போய் நாங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறோம்னு எங்களுக்கே தெரியல. ஆல்ரெடி பர்த்டேக்கு என்ன பிளான் எதுவுமே தெரியல. ஸோ போய் பார்க்கலாம். ஏதோ ஒரு ஷாப் ஃபஸ்ட்டு ஏறி இறங்கினா தான் தெரியும். போய் பார்க்கலாம். ஒரு வழியாக டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோன்னு நினைக்கிறேன். இதோ இங்கே எதிரில் தான் இருக்கு, பட் ஆனால் யூ டர்ன் பண்ணிட்டு போகணும். அதுக்காக சிக்னலில் நின்றுட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 hour ஆயிடுச்சு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி, இன்னுமே நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு போகல. இவளுக்கு நெக்ஸ்ட் தூக்கமே வந்துடும் போல இருக்கு. உள்ளார போய் நான் வீடியோ எடுக்கிறேன். மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. ஸோ கார் நிறுத்திட்டு கடக்கடன்னு உள்ளார போயிட்டு அப்புறம் நான் எடுக்கிறேன். இப்போ நாங்கள் கைய ட்ரெஸ் சர்க்கிள், சவுத் இந்தியா ஷாப்பிங் மால் வந்து ட்ரெஸ் சர்க்கிளாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அங்கே தான் வந்திருக்கோம் பேபிக்கு ஃப்ராக் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. போய் நம்ம மேலே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஒரு கலர் பிங்க் தான் பண்ணலாம் பிளான் பண்ணிக்கோங்க. பார்த்ததுலேயே இந்த ட்ரெஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. மற்றதெல்லாம் ரொம்ப வெயிட், இதுவே ரொம்ப வெயிட்டாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸஸ் பார்த்தோம், யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. வேறு ஏதாவது ஷாப்ஸ்லாம் போய் ஏறி இறங்கினா தான் தெரியும் ஐடியாஸு. என்ன கலர்னு கூட நாங்கள் இன்னும் டிசைடே பண்ணல. ஸோ போய் ஒரு 4 கலர் ஏறி இறங்கலாம். இப்போ வந்து எந்த பிளானும் இல்லை, இன்லாஸ் வீட்டுக்கு கிளம்புறது தான் இப்போ. ஸோ வாங்க நம்ம போகலாம். கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெங்களூரில் வந்தாச்சு. சாயங்காலம் கிளம்பி நாங்கள் நைட் வந்துட்டோம். இன்னைக்கு நைட் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். பாப்பா வந்து அவங்க கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா, தாத்தா பாட்டி கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா. நான் வந்து டீ செஞ்சிட்ருக்கேன். ரொம்ப மழையாக இருக்கா, எதுவுமே சாப்பிடல நடுவில். ஈவினிங் ஆனால் டீ வேணும், அதனால டீ செஞ்சிட்ருக்கேன். அங்கே போய் பார்க்கலாம் பாப்பா என்ன பண்ணுறான்னு. காமிக்கிறேன் வாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தாத்தா கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டா பாப்பா. ஃபர்ஸ்ட் வந்தவொடனே அழுதா, இப்போ கொஞ்சம் பழகிடுச்சு. அந்த பேக அந்த சைடு வெயிட்ட. இப்போ அவ முன்னாடி வெச்சிட்டு பாப்பு விளையாடுங்க. எங்க பாப்பு வந்திருக்க நீ? போடு சூப்பர் 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 போடு போடு. நல்ல 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 போடுப்பா. வெரி குட் வெரி குட் வெரி குட். இந்த ரூபாய் போடு.
அவளுக்கு தோசை சுட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு ஊத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் அவளுக்கு இப்போ ஊட்டி விடுறது பெரிய வேலை, அதை முடிச்சுட்டு அப்புறம் வ்ளாக் கண்டினியூ பண்றேன். அப்படிங்களா மேடம்? சரி மேடம். இப்போ பாப்பா ஊட்டியாச்சு, ஸோ எல்லாருமே சாப்பிட்றதுக்கு நான் தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். லைனாக சுட்டு சுட்டு கொடுத்துட்டா வேலை முடிஞ்சது அவ்வளோதான். அடை தோசை இன்னைக்கு ஸ்பெஷல். அங்க ஒரு போட்டோ இருக்குதா? அவளோட போட்டோ. எல்லார் வீட்டுக்கும் ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கும். எங்க வீட்டுல ஒரு போட்டோ, வைஃபோட வீட்டுல ஒரு போட்டோ, நம்ம அப்பா அம்மா வீட்டுல ஒரு போட்டோ. பாருங்க எல்லாம் தூக்கி கீழே போடுவான். ஐயோ தோரி மாதிரி உண்டா பேசுறா? தூ மட்ட படத்தர் ஏசி சாஞ்சா இருந்தரா பாப்பு. என்ன பண்ற மேடம்? பேண்ட் தை சுட்டு சைக்கு ஜாருது சிஸ்கி கடிச்சிட்டு போறா பாருங்க வந்து. பாப்பா விளையாண்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படிதான் கொஞ்ச நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தோம். இப்போ தூங்குற டைம் தான், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு தூங்க வேண்டியதுதான். ஸோ இதோட நான் விலாகும் எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஞ்சனாஷ் வ்ளாக்ஸ். பாய்.